எலினானு ஒரு 17 வயசு பொண்ணு. அவர் வேம்பயரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அவர் லைஃப் எப்படி மாறிச்சுன்னா இந்த சீரீஸ். வெயிட், இதை நாங்கள் ஆல்ரெடி 12 படத்தில் பார்த்துடுமே நினைக்கிறீங்களா? நோ, இது அதுக்கும் மேலே. ஹாய் எல எவ்ரிவன், வெல்கம் டு எலிட் ஃப்ராங்க் சேனல். அண்ட் நான் உங்கள் ஃப்ராங்கல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேம்பயர் டயரிஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஒரு கப்பல் ஜாலியாக சிரித்து பேசிட்டு ஹைவேல காரில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப பனிமூட்டமாக இருக்குல்ல அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் நடு ரோட்டில் நிற்கிறான். அந்த ஆளை இவங்க தெரியாமல் இடிச்சிடுறாங்க. அந்த பையன் மட்டும் அந்த பொண்ணுகிட்ட எமர்ஜென்சிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க போகிறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக சிக்னல் வரலை, விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பையன் போய்கிட்ட என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த ஆள் ஏஞ்சி அவன் கழுத்திலே கடிக்கிறான். ஸோ அந்த ஆள் சாதாரண ஆள் இல்லை, அவன் ஒரு வேம்பயர். இப்போ அந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது அந்த பையன் கழுத்தெல்லாம் ரத்தமாக கிடக்கிறான். அவள் பயந்து அங்கேருந்து ஓடும்போது அந்த வேம்பயர் அவளை தூக்கி போடுறதோடு தான் எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எலினா அவன் காட்டுறாங்க, எலினாவோட பேரண்ட்ஸ் ரீசெண்டாக தான் இறந்துருப்பாங்க. அவளுக்கு ஒரு தம்பி இருப்பான், பேரு ஜெர்மி. இவங்க ரெண்டு பேருமே இப்போ அவங்களோட கல்றையை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு எலினா அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. பாணி எலினா கிட்ட, நீ என்ன கவனிக்கவே இல்லை தானே அப்படின்னு கேட்கறா. எலினா, சாரி, என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் போது திடீர்னு எங்கேயிருந்து ஒரு பறவை வந்து அவங்க கார் கண்ணாடியில இடிச்சிருது. அதுக்கு பயந்து பாணியும் சடன் பிரேக் போட்டுறா. பாணி இப்போ எலினாவை பார்த்து, நீ கவலைப்படாத, என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்த இயர் நம்மளுக்கு செம்மையா இருக்குன்னு சொல்றா. இப்போ எலினாவும் பாணியும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது மேட் எலினாவை கொஞ்சம் கடுப்பா பார்த்துட்டு போறான். திடீர்னு கேரலின் எங்கேயிருந்தோ வந்து எலினாவை ஹக் பண்ணி நல்ல உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்றா. போனி கிட்ட திரும்பி, அவ நல்லா தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. எலினா கேரலின் கிட்ட, நான் இங்கதான் இருக்கேன், நீ என்கிட்ட கேக்கலாம், அண்ட் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. கேரலின், நிஜமாவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறா. இப்ப ஜெர்மியை காட்டுறாங்க. அவன் விக்கி கூட நின்று இருக்கான், அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். விக்கி அவங்க கிட்ட ட்ரக்ஸ் வாங்கிட்டு இருக்கும் போது அங்க டெய்லர் வரான். டெய்லர் அங்க வந்து விக்கி கூட ரொம்ப க்ளோஸா பிஹேவ் பண்றான். இது ஜெர்மிக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா அவனுக்கு விக்கி ரொம்ப பிடிக்கும். எலினாவும் போனியும் ஏதோ ஒரு புது பையன் அட்மிஷன் ஆபீஸ்ல நிக்கிறத பாக்குறாங்க. சரி, யாரோ புது அட்மிஷன் போல யாருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு பேச பாக்குறதுக்காக அங்கேயே நிக்கிறாங்க. இப்ப அந்த அட்மிஷன் போற பையனை காட்டுறாங்க. இவன் தான் ஸ்டெஃபன். ஸ்டெஃபன் கிட்ட, நாங்க கேட்ட ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இங்க கரெக்டா இல்லைன்னு அந்த அட்மிஷன் ஆபீஸ் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணாடியை கட்டி, நீங்க கரெக்டா பாருங்க, அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவங்களும் ஆமாமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எலினாவும் போனியும் ஸ்டெஃபனோட ஃபேஸ் பார்க்க ட்ரை பண்றாங்க. அப்போ ஜெர்மியா எலினா பாக்குறா. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் போயிட்டு வந்துற அப்படின்னு போனி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போறா. எலினா ஜெர்மியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மென்ஸோட ரெஸ்ட் ரூம்க்கு போயிடறா. ஜெர்மி கிட்ட, பட்ட பகல்லே நீ ட்ரக்ஸ் எடுத்திருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜெர்மி, அப்படிலாம் இல்ல, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றான். எலினா உடனே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், இங்க பாரு, நம்ம பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, யாருமே வந்துட்டு உனக்காக அதுக்கான சிம்பத்தி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க லைஃபை பார்த்துட்டு எல்லாரும் போயிடுவாங்க, நீயும் அதே மாதிரி மூவ் ஆன் பண்ணி போ ஜெர்மி அப்படின்னு சொல்றா. ஜெர்மி உடனே, ஃபர்ஸ்ட் நீ மூவ் ஆன் பண்ணியா எலினா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா எலினாவால எந்த பதிலும் சொல்ல முடியல. இப்ப ஸ்டெஃபனும் கரெக்டா பானிய கிராஸ் பண்ணி போறான். அவன் கரெக்டா அங்க வரும்போது எலினா மென் ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளியே வரா. எலினாவை பார்த்தோன்னே ஸ்டெஃபன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடறான். இது மென் ரெஸ்ட் ரூம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எலினாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறா. கிளாஸ்ல எலினாவை ஸ்டெஃபன் பார்த்துட்டே இருக்கிறத பானி நோட் பண்ணி எலினாக்கு மெசேஜ் அனுப்புறா. எலினா அதை பார்த்து சிரிக்கிறா. இது எல்லாத்தையுமே மேட்டும் அங்கிருந்து பார்த்து சமையா முறைக்கிறான். எலினா இப்போ அவங்க அப்பா அம்மாவோட கல்லறைக்கு வந்து அவளோட டைரி எழுத ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பறவை மறுபடியும் அங்க வருது, சுத்திலும் புக மூட்டமா ஆகுது. எலினா அதை பார்த்துட்டு அந்த பறவை அங்கிருந்து விரட்டுறா. ஆனா அது அங்கிருந்து போகவே மாட்டேது. பயந்து அங்கிருந்து போக நினைக்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு ஆளு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எலினா செம்மையா பயந்து அங்கிருந்து ஓடுறா. அப்ப தடுக்கே விழுந்துடுறா. திருப்பி அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணும் போது ஸ்டெஃபன் அங்க நிக்கிறான். நீ தான் ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னோட ஃபேமிலியோட கல்லறை இங்கதான் இருக்கு, அதான் விசிட் பண்ணலான்னு வந்தேன்னு ஸ்டெஃபன் சொல்றான். எலினா, இல்ல, அங்க ஒரு பறவை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. சரி விடு, என்னோட பேரு எலினா அப்படின்னு சொல்றா. ஸ்டெஃபனும் அவனை ஸ்டெஃபன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். எலினா, உன் ரிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா, இதனோட ஃபேமிலி ரிங், இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு ஸ்டெஃபன் சொல்றான். அப்புறம் எலினா கிட்ட, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். எலினா, இல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேண்ட்டை தூக்கி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் ரத்தம் வருது. எலினா, ஆமா, அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ரத்தத்தினால ஸ்டெஃபனோட ஃபேஸ் எல்லாம் மாறுது. ஃபர்ஸ்ட் நீ அதை போய் கவனிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முகத்தை திருப்பிக்கிறான். எலினா திரும்பி பாக்குறதுக்குள்ள ஸ்டெஃபன் அங்கிருந்து
போயிருக்கான். இந்த பக்கம் ஜெர்மி விக்கி கிட்ட பேச ட்ரை பண்றான், ஆனா விக்கி அவங்கிட்ட சுத்தமா இன்ட்ரெஸ்டே காட்டவே இல்லை. அதனால ஜெர்மி ரொம்ப அப்செட் ஆகிறான். இந்த பக்கம் கேரலின் போனி கிட்ட ஸ்டெஃபன் சால்வடோர் ஃபேமிலியை சேர்ந்தவன், இப்ப அவனோட அங்கிள் சாக் சால்வடோரோட அவன் இருக்கான், அவனுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, அவனோட ராசி ஜெமினி, அப்படி இப்படின்னு ஸ்டெஃபன் சால்வடோரை பத்தி ஏ டு ஜெட் சொல்லிட்டு இருக்கா. எலினா ஜெனா கிட்ட நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. கரெக்டா அவ கதவை திறக்கும் போது ஸ்டெஃபன் வெளியே நின்று இருக்கான். சாரி நான் கரெக்டா வந்து நாக் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு ஸ்டெஃபன் சொல்லிட்டு, இந்த உன்னோட ஜேர்னல் இது நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். எலினா தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏன் அங்கேயே நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை உள்ள வைக்க போறா. ஸ்டெஃபன் ஆனா வெளியவே தான் நிக்கிறான். எலினா நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன், நீயும் வேணா ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றா. ஸ்டெஃபனும் ஓகே சொல்றான். மேட் இப்போ போனி கிட்ட எலினா எதுக்காக என்ன பிரேக்அப் பண்ணா, இப்ப அவளுக்கு கால் பண்றது கூட நான் அவளை யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். போனி மேட் கிட்ட பிளீஸ் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது எலினாவும் ஸ்டெஃபனும் அங்க வராங்க. இத மேட், பானி, டெய்லர், கேரலின் எல்லாருமே பாக்குறாங்க. மேட் ஸ்டெஃபன் கிட்ட நான் மேட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறான். கேரலின் ஸ்டெஃபன் கிட்ட உன பத்தி சொல்லுன்னு கேக்குறா. ஸ்டெஃபன் மிஸ்டேக் வாஸ் தான் பிறந்த, பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, அப்புறம் சின்ன வயசுல நான் மிஸ்டேக் வாஸ்ல இருந்து போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். எலினா ஏதாவது சிப்ளிங்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்ல நான் பேசுறது இல்ல அப்படின்னு மட்டும் சொல்றான். கேரலின் நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ஸ்டெஃபன் இன்வைட் பண்றா. ஸ்டெஃபனும் எலினாவை பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஜாக் ஸ்டெஃபன் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட் அந்த கப்பல் இறந்து போன அந்த நியூஸை காட்டுறான். ஸ்டெஃபன் அதை பார்த்துட்டு இது ஜஸ்ட் அனிமல் அட்டாக் தானே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, ஜாக் நீங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க எப்படி மறப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அண்ட் இது அனிமல் அட்டாக் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க ப்ராமிஸ் பண்ணபடி நீங்க நடக்கல, நீங்க எதையுமே கண்ட்ரோல்டா வச்சுக்கல, நீங்க மறுபடியும் இங்க வந்தது பெரிய தப்பு அங்கு ஸ்டெஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப ஸ்டெஃபன் அவனோட கபோர்டை போய் ஓபன் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். அது எலினாவோட பிக்சர், ஆனா கீழே கேத்ரின் 1864 அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப ஸ்டெஃபன் அவங்க இன்வைட் பண்ண பாட்டிக்கு போறான். ஸ்டெஃபன் இப்ப எதை உணிச்சு கவனிக்கிறான். அப்ப போனியும் எலினாவும் தூரத்துல நின்னு ஸ்டெஃபனை பத்தி பேசிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அதை கேட்டுட்டு சிரிக்கிறான். இவன் கேட்டுட்டே இருக்கும் போதே கேரலின் அங்க வந்துடுறா, நான் உனக்கு ட்ரிங்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனை கம்பல் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறான் பானி எலினா கிட்ட அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எலினா நீ தானே சைக்கிக், நீ பிரெடிக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டல் பால்ல நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பீர் பாட்டில் அவகிட்ட கொடுக்குறா. பானியும் சும்மா இருக்காம அந்த பீர் பாட்டில் பிடிச்சு பார்க்கும் போது திடீர்னு அவ இதை ஷாக் ஆகுறா. என்ன ஆச்சுன்னு எலினா கேட்கும் போது நான் இப்போ உன்னை டச் பண்ணும்போது ஒரு காக்கா அப்புறம் புகை புகையா இருந்தது, அப்புறமேட்டு ஒரு ஆளை நான் பார்த
திடீர்னு அங்க லேக்ல விழுந்துட்டோம், என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, ஆனா நான் சர்வே பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஸ்டோரி அப்படின்னு சொல்றா. ஸ்டெஃபன் இதுக்கப்புறமேட்டு நீ சுகமா இருக்க மாட்டேன் எலினா அப்படின்னு சொல்றா. அப்ப ஸ்டெஃபன் கண்ணு திடீர்னு ஏதோ மாதிரி மாறுது. எலினா இதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஸ்டெஃபன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். இந்த பக்கம் விக்கி டைல ஜெர்மி மூணு பேருக்குள்ளயும் சண்டை வந்துருது, அதனால விக்கி தனியா காட்டுல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அங்க போக மட்டுமா ஆகுது, ஜெர்மி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு விக்கி கேட்கும் போது ஏதோ ஒரு ஆள் அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. விக்கி கத்துறதோட அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் மேட் எலினா கிட்ட, நம்ம பிரேக்அப் பண்ணும் போது உனக்கு இன்னும் டைம் வேணும்னு நீ சொன்ன, நானும் அதுக்கேத்த மாதிரி உனக்கு அந்த டைம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு எலினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். இது எல்லாத்தையுமே ஸ்டெஃபன் தூரத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கும் போது கேரலின் அங்க வந்து, நான் வேணா உனக்கு ஃபால்ஸ் வந்து சுத்தி காட்டவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஸ்டெஃபன் அவளோட மோட்டிவ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நீ நான் நம்ம ஒர்க் அவுட் ஆக மாட்டோம் கேரலின், இதுக்கப்புறமேட்டு அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். கேரலின் ரொம்ப அப்செட் ஆயிடறா. இது எல்லாத்தையுமே எலினாவும் பாக்குறா. ஸ்டெஃபன் எலினா கிட்ட, அவ எல்லா பையன்கிட்டயும் இப்படிதான் பேசுவாளா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல இல்ல நீ புதுசு அப்படிங்கறதுனால உங்ககிட்ட ட்ரை பண்றா, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டா விட்டுருவா அப்படின்னு சொல்றா. எலினா ஸ்டெஃபன் கிட்ட பேசிட்டே இருக்கும் போதே ஜெர்மி ரொம்ப குடிச்சிட்டு அங்கேருந்து போறத பாக்குறா. ஸ்டெஃபன் கிட்ட சொல்லிட்டு ஜெர்மிய ஃபாலோ பண்ணி போறா. ஜெர்மி எலினா பார்த்துட்டு பின்னாடி வராதன்னு சொல்லும் போது தடுக்கி விழுறான். பார்த்தா விக்கி அங்க கழுத்துல ரத்தத்தோட கிடக்குறா. ஜெர்மி விக்கி அங்கிருந்து தூக்கிட்டு வரான். எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. விக்கி மேட்டோட சிஸ்டர், அவனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கான். எல்லாரும் விக்கிக்கு என்னாச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஸ்டெஃபன் மட்டும் வியடா அங்கிருந்து போறத மேட் பாக்குறான். ஸ்டெஃபன் இப்ப வீட்டுக்கு வந்து ஜாக்கிட்ட அங்க ஒரு அட்டாக் நடந்துச்சு, ஆனா அதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மேல போறான். இப்ப அவன் ரூமுக்கு ஒரு பறவை பறந்து வருது. அவன் திரும்பி பார்க்கும் போது அங்க டேமன் நிக்கிறான். 15 வருஷம் இல்லாம இப்ப மட்டும் எதுக்காக என்ன பார்க்க வந்த டேமன் அப்படின்னு சொல்லி ஸ்டெஃபன் கேட்கும் போது, நீ என்னோட சின்ன தம்பி, உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் கேக்கும் போது, நான் இந்த க்வெஸ்சன் உங்ககிட்டயும் கேட்க முடியும், ஆனா எனக்கு ஆல்ரெடி பதில் தெரியும், எலினா அப்படிதானே அப்படின்னு சொல்றான். ஸ்டெஃபன் எலினா கேத்ரின் இல்ல அப்படின்னு சொல்லும் போது டேமன், அது எனக்கு தெரியும், அந்த கதை எப்படி முடிஞ்சதுன்னு உனக்கு எனக்கும் நல்லாவே தெரியும், சரி எப்ப நீ அனில்
ரத்தத்தெல்லாம் குடிக்கிறத நிறுத்திட்டு மனுஷங்க ரத்தத்தை குடிக்க போறேன். எக்ஸாம்பிளுக்கு எலினாவோட பிளட் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு யோசிச்சு பாருன்னு சொல்லும் போது ஸ்டெஃபனால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனோட ஃபேஸ் எல்லாம் மாறுது. கோவத்துல டேமனை பிடிச்சு தள்ளுறான். இவங்க ரெண்டு பேரும் ஜன்னல உடச்சிட்டு கீழே விழுறாங்க. ஸ்டெஃபன் இப்ப டேமன் கிட்ட, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் எல்லாருமே செத்துருவாங்க, ஆனா நான் இங்க அதை அலோ பண்ண முடியாது, நீங்க இது போ டேமன் அப்படின்னு சொல்றான். டேமன் உடனே, இப்ப நீ சொன்னதே நான் இன்விடேஷனா எடுத்துக்கிறேன், நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஸ்டெஃபன் இந்த கேம் நம்ம ரொம்ப வருஷமா விளையாண்டுட்டு டேமன், பிளீஸ் இப்பயாவது நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது டேமன், அது எப்படி, வாழ்க்கை ஃபுல்லா உன்ன டார்ச்சர் பண்ணணும் தான் என்னோட லட்சியமே அப்படின்னு சொல்றான். சரி இப்ப உன்னோட ரிங் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி டேமன் கேக்குறான். ஸ்டெஃபன் உடனே அவன் கையை பார்த்தா, அந்த ரிங் இல்ல டேமன், என்கிட்டதான் இருக்கு, ஆனா இது இல்லன்னா நீ சூரியன் வந்தானே பொசிங்கி செத்துருவியே அப்படின்னு சொல்றான். ஸ்டெஃபன் உடனே மறைக்கும் போது டேமன், சரி நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை கொடுக்குறான். ஸ்டெஃபனும் வாங்கி போட்டுக்கிறான். ஆனா டேமன் இப்போ ஸ்டெஃபனோட கழுத்தை பிடிச்சி அவனை தள்ளிடுறான். நீயே பாரு, நீ எவ்வளவு வீக்கா இருக்கன்னு, ஃபர்ஸ்ட் மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போறான். ஜெர்மியும் எலினாவும் ஜன்னாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பானியும் கேரலினும் பேசிட்டு இருக்காங்க. கேரலின் பானி கிட்ட, ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே நல்லதாவே நடக்க மாட்டேங்குது, ஏன் நான் சொல்றது எல்லாமே தப்பாவே போய் முடியுது, எனக்கு பிடிச்சவங்க யாருக்குமே என்ன சுத்தமா பிடிக்கவே இல்ல பானி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. பானி கேரலின சமாதானப்படுத்த ரொம்ப ட்ரை பண்றா. ஆனா கேரலின் அதை எப்படி எலினாவை மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது, அவ ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ண வேணாம், அவ சாதாரணமா இருந்தாலே எல்லாருக்குமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது, எல்லா தடவையும் அவ பேசுறதெல்லாம் கரெக்ட் தான் சொல்றாங்க, ஆனா நான் பேசினா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. பானி, இது ஒன்னும் காம்படிஷன் இல்ல கேரலின், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. இல்ல இது காம்படிஷன் தான் அப்படின்னு கேரலின் சொல்லிட்டு இருக்கா. பானி அவகிட்ட பேசிட்டு அங்கிருந்து எஞ்சி போகும்போது டேமன் இப்ப கேரலின பாக்குறான். ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் விக்கி கூட மேட் ஹாஸ்பிட்டல் இருக்கான். விக்கி கொஞ்சம் கண்ணு முடிக்கிற மாதிரி இருக்கு. மேட் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும் போது விக்கி வேம்பயர் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் எலினா டைரி எழுதிட்டு இருக்கா. அப்ப ஸ்டெஃபன் அங்க வரான். ஸ்டெஃபனை பார்த்துட்டு எலினா வந்து டோர் ஓப்பன் பண்றா. ஸ்டெஃபன் எலினா கிட்ட, நீ நல்லா தானே இருக்க, எனக்கு தூண்டிட்டே இருந்துச்சு, அதான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். எலினா ஸ்டெஃபன் கிட்ட, பரவாயில்ல இப்ப உள்ளவா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபன் வீட்டுக்குள்ள போறதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எலிட் ஃப்ராங்க் சேனல்ல இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.